நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை கடந்துள்ளது கொரோனா தொடர்பான செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் அனைவரும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பின்பற்றி தங்களை தற்காத்துக் கொள்ளுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவுடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்டோருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதன்படி நாடு முழுவதும் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நூற்றி இரண்டாக அதிகரித்துள்ளது இவர்களில் எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர் முன்னூற்று எட்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கும் தில்லியில் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் எண்ணூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கும் மத்திய பிரதேசத்தில் ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கும் குஜராத்தில் ஐநூற்று பதினாறு பேருக்கும் தெலுங்கானாவில் ஐநூற்றி நான்கு பேருக்கும் இந்நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு இல்லாமல் இருந்த நிலையில் நாகாலாந்தில் முதலாவதாக ஒருவருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது திம்மாப்பூர் பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் மேல் சிகிச்சைக்காக கவுஹாத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து திம்மாப்பூர் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திம்மாப்பூரில் அந்த நபருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த பணியாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் காவல்துறையினரை போன்று ஊடகவியலாளர்களுக்கும் களப்பணியில் முன்னணியில் நின்று பணியாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் எனவே ஊடகவியலாளர்களும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்றுவதுடன் தத்தமது ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று தமது அலுவலக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரும் மத்திய வக்ஃபு கவுன்சில் தலைவருமான முக்தார் அப்பாஸ் நக்வி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரமலான் நோன்பு காலத்தில் ஊரடங்கு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு இஸ்லாமிய மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக வக்ஃபு கவுன்சில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து மாநில வக்ஃபு வாரிய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக மற்றும் மத அமைப்புகளின் தலைவர்களை அமைச்சர் தொடர்பு கொண்டு பேசிய போது ஊரடங்கு நடைமுறைகள் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வக்ஃபு இஸ்லாமிய மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளிலேயே ரமலான் தொழுகையை கொள்ளுமாறும் அவர் கொண்டுள்ளார் இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெட் ஹசூர் சாஹிப் மற்றும் பீகார் மாநிலம் பாட்னா சாஹிப்பில் சிக்கித் தவிக்கும் சீக்கிய யாத்ரீகர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கு ஏதுவாக சிறப்பு ரயில் இயக்கும்படி ரயில்வே அமைச்சகத்தை அறிவுறுத்துமாறு மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பஞ்சாபை சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சீக்கிய யாத்ரீகர்கள் ஊரடங்கு தொடங்கியதில் இருந்து நான்டெட்டிலும் பாட்னா சாகிப் குருத்வாராக்கிலும் தங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீடுகளை விட்டு வெளியே வருவோர் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நடைமுறையை மீறுவோருக்கு முதன்முறையாக இருந்தால் ஆயிரம் ரூபாயும் தொடர்ந்து மீறினால் ஐயாயிரம் ரூபாயும் அபராதமாக வசூலிக்கப்படும் என அகமதாபாத் மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அபராத தொகையை செலுத்த தவறினால் பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள ஈரானில் இருந்து அழைத்து வரப்பட்டு மும்பை காட்கோபரில் உள்ள கடற்படை தனிமைப்படுத்தும் முகாமில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி நான்கு பெண்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது தெரியவந்ததை அடுத்து அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்